வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து ரீடைரக்ட் வைரஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது. ரீடைரக்ட் வைரஸ்னால் என்னென்னா, உங்களோட சிஸ்டத்தில் வந்து க்ரோம் யூஸ் பண்ணும்போது ஒரு வெப்சைட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தேவையில்லாத வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ரீடைரக்ட் வைரஸை வந்து மால்வேர்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கிடச்சிட பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே நீங்கள் ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரீசெட் அண்ட் கிளீனப் செட்டிங்ஸ் கீழே வந்து ரீஸ்டோர் செட்டிங்ஸ் டு தேர் ஒரிஜினல் டிஃபால்ட்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரீசெட் செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீசெட் பண்ணும்போது உங்கள் ப்ரௌசரில் உள்ள குக்கீஸ், புக் மார்க், ஹிஸ்ட்ரி அப்புறம் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே டெலிட் ஆகும். ரீடைரக்ட் வைரஸ் இருந்தால் கூட நீங்கள் ரீசெட் பண்ணும்போது அந்த ரீடைரக்ட் வைரஸ் வந்து மால்வேர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசெட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரீடைரக்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும்.